Hello friends, வணக்கம் and welcome back to our channel Vijayas Cookery. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சுலபமான குறைவான நேரத்துல ரொம்ப சுவையா எப்படி எக் தொக்கு செய்யலாங்கறத பார்க்கலாம். இது செய்யறதுக்கு உங்களுக்கு 15 நிமிஷம் மட்டும் போதும். இப்போ எக் தொக்கு செய்யறதுக்கு ஒரு panல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரியட்டும். சோம்பு பொரிஞ்ச உடனே கொஞ்சமா கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கணும். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிடுச்சு. இந்த நேரத்துல 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசம் போயிடுச்சு. இந்த நேரத்துல ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளிய பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்ப தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இந்த நேரத்துல நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலாவை ஒன்னு ஒன்னா சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், மல்லிப்பொடி 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன். இப்போ மசாலாவெலாம் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ மசாலாவோடைய பச்சை வாசம் போயிட்டு நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் தொக்குக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சேர்த்தா போதும். தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சு கொதிக்க விடலாம். இப்ப தொக்கு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த நேரத்துல முட்டையை சேர்த்துக்கலாம். நான் 4 முட்டையை அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். முட்டையை இந்த மாதிரி கீறி போட்டோன்னா உள்ள மசாலா நல்லா இறங்கும். நீங்கள் வேணும்னா 2 கட் பண்ணியும் போடலாம். முழு முட்டையை சேர்க்குறதா இருந்தால் இந்த மாதிரி எல்லா பக்கமும் கீறி சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா முட்டையில் நல்லா உள்ளே இறங்குற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ முட்டை தொக்கு தயாராயிடுச்சு. கொஞ்சமா மல்லியில தூவி இறக்கிடலாம். இப்ப சுவையான முட்டை தொக்கு தயாராயிடுச்சு. இது சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட நல்லாயிருக்கும். வெறும் சாதத்தோடையும் சேர்த்துக்கலாம். அது இல்லாமல் வெரைட்டி ரைஸ் மாதிரி லெமன் ரைஸ் இல்லை புளியோதரை ரசம் சாதம் சாம்பார் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட சூப்பரான காம்பினேஷன். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விஜயாஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியோட
உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி.